கைஸ் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் பார்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து படிக்கலாமா ப்ரோ, இங்கே வந்து ஒர்த்தாக இருக்குமா, ஒரு ஃப்ரீடம் இருக்குமா, இல்லை நான் வந்து இங்கே படித்து முடிச்சு வேலைக்கு போனால் வந்துட்டு வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் ரிவ்யூ அவங்களை வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் சைடு இருந்தீங்க, இல்லை வந்து இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டில் இருந்தீங்க, கோவை பெல்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்துட்டு போய் படிப்பீங்க. அண்ட் நிறைய காலேஜஸ், மேஜர் காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து பிஎஸ்ஜி, ஹிந்துஸ்தான், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகிருஷ்ணா, இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு காலேஜ் தான் வந்து நல்ல நேம் இருக்க காலேஜ்னு கூட வச்சுக்கோங்களேன். அதில் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் காலேஜஸ் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு காலேஜ் சொல்லுவேன். அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ் ஆர் ரேட்டிங் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 4.1 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் எ பேட் நம்பர், ஓரளவுக்கு வந்து ஒரு ஓகேஷான நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்க கைஸ், உங்களை வந்து 57+ கோர்ஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. யூஜி, பிஜி, அதுக்கப்புறம் டாக்டரேட் கோர்ஸ் எல்லாம் சேர்த்து 57 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த காலேஜ் பார்த்துட்டீங்கன்னா உங்களை வந்து பாரத யூனிவர்சிட்டி கீழே வந்து அஃபிலியேட் ஆகிருக்க ஒரு காலேஜ் தான். ஸோ உங்களுக்கு டிகிரி அப்படி கிடைக்கும் போது உங்களை வந்து பாரத யூனிவர்சிட்டியிலேருந்து கிடைக்கும். அண்ட் எப்படி ப்ரோ இங்கே வந்து ஓரளவு ஃபன்னாக இருக்குமா, நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறப்பனா எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு யூஜி பண்ணுறேன் இல்லை பிஜி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிற வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து இங்கே டிசப்பாயின்மெண்ட்டே இருக்காது, கண்டிப்பாக அதே மாதிரி தான் வந்து இருக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேம்பஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ், ஈவெண்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து பொதுவாக காலேஜுக்குன்னு நடக்காது, ஒவ்வொரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு கேம்பஸ் லைஃப் ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாங்க. அண்ட் வெறும் படிப்பு அப்படிங்கிற மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவே முடியாது, உங்களை வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலரான விஷயங்களை வந்து உங்களை வந்து அகடமிக்லேயும் சரி உங்களோட வந்து இந்த காலேஜ் பீரியட்லேயும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணணும் நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகலாம் இருக்க மாட்டாங்க, உங்களை வந்து பிடிப்பிடி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கடியே இருக்காது, ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களை வந்து நிறைய வந்து டேலண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் வெல் எஜுகேட்டட், அதாவது ஓவர் குவாலிஃபைட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தரமான ஸ்டாஃப் தான். ஸோ ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கவலைப்பட வேணாம், எல்லோரும் மோஸ்ட்லி பிஎஸ்டி முடிச்சவங்க தான். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் பர்சனாக அவங்கள லேர்ன் பண்ண முடியும். அண்ட் கேம்பஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப 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 ஒரு அழகான கேம்பஸ், அதாவது வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கேம்பஸ், ஒரு பச்சை பசைன்னு வந்துட்டு ஒரு எனக்கு ஒரு கேம்பஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய்ஃபைலேருந்து ஹைடெக் லேப்லேருந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லேருந்து யூ நேம் இட் தே ஹேவ் இட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறையவே இருக்கும். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ஹையாக தாங்க இருக்கும், நான் வந்து ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதை வந்து நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸுமே வந்து அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப், உங்களுக்கு செட் ஆகிற ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாங்க. சரி ப்ரோ, இப்போ நான் வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல்ஸ் பாய்ஸுக்கு இருக்குது, கேர்ள்ஸுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வரிய பண்ண வேணாம். அண்ட் ஹாஸ்டல்ஸ் நான் வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்க பசங்கள்ட்ட நான் பேசினேன். ஸோ பேசும்போது என்னென்னா, ஹாஸ்டல்ஸ் ஓகே தான் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக தான் இருக்கும், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து எப்படின்னா அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம், பட் தமிழ்நாடு நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க, உங்களுக்கு வந்து தமிழ் ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது, நீங்கள் ஒரியும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து செட் ஆகிடுங்க. பட் அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்க, இப்போ கேரளாலேருந்து வரீங்க, இல்லை வந்துட்டு ஆந்திராலேருந்து வரீங்க, அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லையா, அது ஆப்வியஸாக இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம் தான். அண்ட் அவங்க மட்டும்தான் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் படிக்கிற டைம்லேயே உங்களை வந்து இன்டர்ன்ஷிப்ஸும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதை வந்து பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் உங்கள் கையில் இருக்குது, யாருமே வந்து உங்களுக்கு கம்பல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வந்து பேக்கேஜுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் உதவும். ஸோ அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், பட் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறோம், உங்கள் கடமை தான் அங்கே, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் கம்மிங் டு பிளேஸ்மெண்ட்ஸ், ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கேள்வி இருக்கும், சரி ப்ரோ நான் இப்போ படிக்க வந்தாச்சு படித்தாச்சு, இனி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப் டு 85% வரைக்கும் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 100% கொடுக்குறாங்க, அதாவது அப் டு 80% வரைக்கும் சொல்கிறேன். பட் பேலன்ஸுக்கு 15% என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரியர் இருக்கும், பேக்லாக் இருக்கும், சில பேர் பிஜி பண்ண போவாங்க, சில பேர் அப்ராடில் வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி போவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது பேலன்ஸ் ஒரு 15% கண்டிப்பாக அதில் போயிடுங்க. அண்ட் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அப் டு 85% வந்து ப்ளேஸ் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 12 LPA, லோவஸ்ட் வந்து 2.6 LPA வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் பேட், கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் கம்பெனிஸுமே வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ் தாங்க வராங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் MNCs தான் மோஸ்ட்லி வராங்க, அதை தாண்டி இந்தியன் கம்பெனிஸும் வராங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
அண்ட் அதுவுமே வந்துட்டு ஓகே ஒரு டீசெண்டான பேக்கேஜ் தான் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இது எல்லாமே உங்கள் ஃபோர்த்து ஆர் ஃபிஃப்த் செமஸ்டரில் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு பலன் அது அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் கண்டிப்பாக இங்கே சொல்லுவேன். ஏன்னா நம்ம படிக்கிறது ஒரு வாட்டி தான், ஸோ அது நல்ல இடத்துல படிக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியும் ஒரு எஜுகேஷன் வந்துட்டு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸாக அவங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற ஒரு பெனிஃபிட், அதாவது அதுக்கேற்ற ஒரு குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் அந்த காலேஜஸில் நீங்கள் வந்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அப்பப்போ சில சில நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அப்பப்போ சண்டைகள் வரும், அப்புறம் வந்துட்டு பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். பட் அது பெரிய அளவில் வந்துட்டு ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பட் அகெயின் அந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் எல்லாமே. சரி ப்ரோ, ஓகே ஓவராலாக என்ன சொல்கிறீங்கண்ணா, இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம். பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னை பொறுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு ஃபன்னும் வேணும், அட் த சேம் டைம் அகடமிக்கலையும் நல்லா இருக்கணும், பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும். அதான் என்னோடய ஆங்கிள்லேயே நான் அப்படி பார்ப்பேன். பட் எனக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், எனக்கு ஃபன்லாம் வேணாம் அப்படி வந்துட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா மேபி இது வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட தனித்தனியாக வந்துட்டு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்பஸ் போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், அங்கே படிக்கிற பசங்கள்ட்ட பேசுங்கள். ஏன்னா ஒரு படம் வந்துட்டு வருது அப்படின்னா அந்த படத்தை பார்த்தவங்களால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி வேறு ஏதாவது காலேஜ் ஒரு ரிவ்யூ நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்டுருலாம்.